എല്ലാവർക്കും നമസ്കാരം. രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമ ശ്രീമതേ ശ്രീ ലക്ഷ്മീഹവദന ദിവ്യപാദുകാ സേവക ശ്രീമദ് അഭിനവ വാഗീശ ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്ര പരകാല മഹാദേശികായ നമ தசாவதார ஸ்தோத்திரத்தில் மூணாவது ஸ்தோத்திரம் இன்றைக்கி பார்க்கலாம். அவ்யாசுர்புவனத்ரயீ அனிபிருதம் கண்டூய நைரத்ரிணாம் நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷோ நிஸ்வாச வாதோர்மய யத்விக்ஷேபன சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோள பர்யங்கிகா நித்யாரோகண நிர்வ்ருதோ விஹரதே தேவ சகைவ ஸ்ரியாம். அவ்யாசுர்புவனத்ரயீமனிபிருதம் கண்டூயநைரத்ரிணா நித்ரானஸ்ய பரஸ்ய கூர்மவபுஷோ நிஸ்வாசவாதோர்மய யத்விக்ஷேபன சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோள பர்யங்கிகா நித்யாரோகண நிர்வ்ருதோ விஹரதே தேவ சகைவ ஸ்ரியாம். இன்னைக்கு கூர்மாவதாரத்துடைய விசேஷங்களை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால் சாதிக்கிறார். அத்ரினா அனிபிருத்தம் கண்டூயனைஹி, அந்த மலையோட அழுந்துற மாதிரி ஒரு சொரிந்து கொண்டதனால், ஒரு நித்ரானசிய கூர்ம வபுஷகா, அந்த நித்ரானசிய எப்பவுமே தூங்கிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆமை வடிவு கொண்ட கூர்ம வபுஷகா, ஒரு ஆமை வடிவு கொண்ட பரஸ்ய நிஸ்வாச வாதகா ஊர்மயகா, பரஸ்ய சாட்சாத் அந்த பரபிரம்மத்தினுடைய நிஸ்வாச வாதகா அந்த மூச்சு காற்று, ஊர்மையாக மூச்சு காற்றுனால் ஏற்பட்ட அந்த அலைகள், புவனத்திரையும் அவ்வியாசுகு இந்த மூவுலகத்தையும் காத்து அருள வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். மேலே யத்விக்ஷேபண சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோள பரியங்கிகா, யத்விக்ஷேபண எவனுடைய ஒரு எழுச்சினால சம்ஸ்கிருத உததி பயகா அசைக்க, அதை அந்த அசைக்கப்பட்ட அந்த கடல் நீர் பிரேங்கோள பரியங்கிகா, கடல் நீராகிய அந்த பிரேங்கோளன்னா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பரியங்கிகா அந்த கட்டலில், நித்யாரோகண நிர்வ்ருதோ விஹரதே, நித்யாரோகண நிர்வ்ருதா நித்திய ஆரோகண எப்பொழுதுமே உறங்கி ஏறி இருப்பதனால், நிர்வ்ருதா எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய தேவகா அந்த எம்பெருமான், ஸ்ரீயாசக ஏவ பிராட்டியோடே விகரத்தை விளையாடி கொண்டிருக்கிறானோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தங்கள். எம்பெருமான் மத்ஸ்யாவதாரத்துக்கு அப்புறம் கூர்மாவதாரத்தை எடுக்கிறான். கூர்மாவதாரம் ரொம்ப அழகான ஒரு அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சான்றதெல்லாம் நமக்கு இந்த செய்திகள்லாம் நல்லாவே தெரியும். அந்த கதையை இங்கே ஞாபகம் வச்சுட்டா இந்த அவதாரத்தினுடைய சிறப்பு ரொம்ப அழகாக புரியும் நமக்கு. இந்திரன் ஒரு நாள் ஐராவதி யானை மேலே அமர்ந்து வரும்பொழுது துர்வாச முனிவரை எதிர பார்த்தான். அப்போது துர்வாச முனிவர் தேவேந்திரன் இல்லையா, தங்கிட்ட இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அந்த பிரசாதமான ஒரு மாலையை இந்திரன்கிட்ட கொடுத்த. இந்திரன் அதை யானையோட தலையில் வச்சான். அந்த யானை என்ன பண்ணிட்டு அந்த மாலையை துதிக்கையால் எடுத்து அது கீழே போட்டு காலால் மெரிச்சிட்டு போயிடுத்து. உடனே துர்வாச முனிவர், மகாலட்சுமியினுடைய மாலையை நீ இந்த மாதிரி பண்ண பத்தியா, அதனால் உன்னுடைய செல்வம் அனைத்தும் இப்பொழுதே அழிந்து போக வேண்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். அதனால் அந்த சாபத்தினால எல்லாம் போச்சு அவனுக்கு. கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம் எல்லாமே பார்க்கடலில் மூழ்கி போச்சு. இதனால் அசுராளுடைய தொல்லையும் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. மகாபாரதத்தில் வரதே இல்லையா, ந பிராமண விரோதேன சக்கியா சாஸ்தும் வசுந்தரா, பிராமணானாம் பிரபாவத்தா அசுராக சலிலேஷயாகான். பிராமணனை விரோதிச்சுண்டா நாட்டை வந்து நடத்திட்டு போக முடியாது, நாட்டை ராஜ்யத்தை ஆள முடியாது. பிராமணனை பகச்சுண்டா, பிராமணனை பகச்சுட்டுன்ட்டா கண்டிப்பாக அவர்களுடைய பிரபாவம் அழிஞ்சு போச்சுன்னா நாடு ராஜ்யம் பண்ண முடியாமல் அசுரர்கள்லாம் வந்து கொடிகட்டி ஆள ஆரம்பிச்சிருவா.
இது மகாபாரதத்தில் வந்த ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி இந்திரனுடைய தன்மையெல்லாம் போனபடியினால, பிரபாவங்கள்லாம் அழிஞ்சபடியினால, துர்வாசா முனிவருடைய சாபத்தினால அசுரர்கள்லாம் கொடி கட்டி பறந்துட்டா, அசுரர்களுடைய பிரபாவம் மேலோங்கி நிற்கிறபடியினால இந்திரன் என்ன பண்ணுறான், சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை வந்து எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறார். பார்க்கடலை கடைஞ்சா மறைந்த எல்லா செல்வங்களும் கண்டிப்பாக வரும், அதே போல் அதன் கூட அமுதமும் வரும்னு பெருமாள் அவளுக்கெல்லாம் தெரிவிக்கிறார். உடனே எப்படியாவது பார்க்கடலை வந்து கடையணும்னு அந்த வாசுகின்ற ஒரு சர்ப்பராஜனை கொண்டு பார்க்கடலை கயிறாக கொண்டு மந்திர பர்வதத்தை மத்தா வச்சுட்டு கடைய ஆரம்பிக்கிறார். அந்த சர்ப்பராஜனுக்கு வலி ஏற்படக்கூடாதுன்னு எம்பெருமான் என்ன பண்ணுறான், அவனுக்கு நித்ரானசிய பரசிய கூர்ம புஷகா, அவனுக்கு எப்பொழுதுமே உறக்கம், என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு உறக்கத்தை கொடுத்துட்டு இவர் அதை தாங்கி நிற்கிறார். கூர்ம ஆமை வடிவா ஆமை போல ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு தாங்கி நிற்கிறார். அது எப்படி அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை எம்பெருமான் எடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு விசேஷம் இருக்குது. தொண்டனாக இருக்க விரும்புபவன் எப்பொழுதுமே ஆமையை போல இருக்கணுன்றதை காட்டுறதுக்காகத்தான் எம்பெருமான் இந்த இடத்துல கூர்ம அவதாரத்தை எடுத்துட்டுருக்கான்றது தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். இது கீதையிலேயே வருது, பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார். யதா சம்ஹாதே சாயம் கூர்மாங்கோனிவ சர்வசா இந்திரியாணி இந்திரியா தேப்யாம் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதாகாம். அதாவது தம்முடைய புலன்கள் இருக்கு பாருங்க, அந்த புலன்களை வெளியே ஓட விடாமல் ஆமை போல, ஆமை எப்படி நான்கு கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள்ளே இழுத்துக்குமோ ஆபத்துன்னா, அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய புலன்கள் ஐம்புலன்களையும் வெளியில் ஓட விடாமல் கெட்ட விஷயங்களை பார்த்தால் நாம் அடக்கி வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த கூர்மம்ன்ற ஒரு அவதாரத்தை எம்பெருமான் எடுத்திருக்கான். இது திருவள்ளுவரே சொல்லியிருக்கார். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு திருவள்ளுவரை இதே விஷயத்தை சொல்கிறார். ஆமை ரொம்ப சிறந்ததுன்னு, மீனை விட ஆமை ரொம்ப சிறந்தது தான் இல்லையா. ஆமை நீர்லேயும் வாழும் நிலத்துலேயும் வாழும், நான்கு கால்களோடு ஊர்ந்து நடக்கக்கூடியது ஆமை இல்லையா. சில சமயம் தண்ணீரில் இருக்கும், சில சமயம் தரையில் இருக்கும். அதே போல் மனுஷன் எவ்வளவுதான் சம்சாரத்தில் மூழ்கி கஷ்டத்தை அனுபவித்தாலும் சில நேரம் அதெல்லாம் விட்டுட்டு தனியாக வந்து தம்முடைய புத்தியை யோசித்து இந்த சம்சாரத்திலேருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு வழியை, ஒரு விமோச்சனத்தை யோசித்து அந்த விமோச்சனத்தை தேடி போக வேண்டும். அதுதான் இந்த கூர்மாவதாரம் நமக்கு காட்டுறது இல்லையா. ஆம எப்படி தன்னுடைய உறுதியான முதுக ஓட்டை கொண்டு எதிரிகளை எதிரிகளிடத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதோ, அதே மாதிரி மனுஷன் தன்னுடைய புத்தியை கொண்டு திடமான ஒரு சிந்தனை மூலமாக அவனை காத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆம எப்படி தன் உறுப்பை உள்ளே இழுத்துக்கிறதோ, அதே மாதிரி இல்லையா மனுஷனும் தன்னுடைய சத்தியங்கள் அசத்தியங்கள் இதெல்லாம் சிந்திச்சு அவன் யோசிச்சு நடக்கணும் இல்லையா. பஞ்சேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் புத்தியை கொண்டும் இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்னு அவன் யோசித்து பார்க்கணும். இதை தான் இந்த கூர்மாவதாரம் நமக்கெல்லாம் உணர்த்துற ஒரு விஷயம். இதுதான் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயமும் இதான் இல்லையா. எப்படி சம்ஸ்கிருதத்தில் ஒரு கிரந்தம் இருக்குது, சதபத பிராமணம்னு ஒரு கிரந்தம். அந்த சதபத பிராமணத்தில் அழகாகவே சொல்லியிருக்க, அந்த ஆதி கூர்மம்ன்ற அந்த ஒரு சக்தி தான் உலகத்துக்கெல்லாம் ஆதாரம்லாம் சொல்லியிருக்கா. இது நம்ம பெரியவாளம் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. இந்த கூர்மா சயனம்ன்றதே ஒரு ஆசனமே, ரொம்ப கூர்மாசனம்ன்றதே ரொம்ப வசத்தியான ஆசனமாக எடுத்துட்டுருக்கா. தைத்திரிய ஆரண்யக்கத்தில் இந்த கூர்மத்தினுடைய ஒரு பிரசித்தமான விஷயங்களெல்லாம் தைத்திரிய ஆரண்யக்கத்தில் வந்துட்டுருக்கு வேதத்திலேயே. அப்படி இவர் எம்பெருமானால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அமிர்தத்தை உலகத்துக்கெல்லாம் கொடுத்தது. அவா என்றைக்குமே இல்லையா அசுரால், இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அசுரால் வந்து தலைப்பக்கம் போயிட்டா, அந்த அழகால விஷயத்தை கக்கித்து வாசுகி அதை அப்படியே சிவபெருமான் வாங்கிட்டார்ன்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது எம்பெருமான் இதை இந்த விஷயத்தை அழகா இந்த தமிழில் செவ்வாய் சூடுவார்னு ஒரு கவி அவர் சொல்கிறார். செய்ய சீர் அடியும் கையும் தென்திலா முருவல் வாயும் ஐயனன் தெளிரா வெண்முத்து அணிமுலை பசும்பொற் கொத்தாம் ஐயரி நெடுங்கன் தேனா மறைமலர் உறையும் அன்னை
கொய்யினர் தருவின் பொன்னங்குடி என அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்தது. எது பார்க்கடலை கடைஞ்சப்போ கற்பக போன கற்பக விருஷம், காமதேனு, உச்சஸ்ரவசன்ற குதிரை, ஐராவதம்ன்ற யானை, தன்வந்திரி வெளிப்பட்டார்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன் மகாலட்சுமியே அந்த பார்க்கடலில் கிடச்சா, அதுவும் சமுத்திரராஜனுடைய பெண்ணாக கிடச்சா பிரசன்னமானாள்னு சொல்லியிருக்க அந்த சாஸ்திரத்தில் ஒரு ஒரு வியாக்கியானத்தில். அப்படிப்பட்ட அந்த அந்த இன்னமுத திருமகள் வந்து எம்பெருமானுக்கு மாலையிட்டாள்னா சொல்லியிருக்கு சில தமிழ் கிரந்தங்களில். அப்படி இந்த கூர்மா அவதாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். அதனால தான் இந்திரியாணி இது எதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னாலே, நாம் நம்மளுடைய பெருமாள் இந்த மாதிரி அவதாரம் எடுத்ததுக்கான காரணமே லோகத்தில் இருக்கக்கூடிய வந்து மனிதர்கள் அவரவர்களுடைய ஒரு ஐம்புலன்களை அடக்கி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அவதாரமே நமக்காக பெருமாள் எடுத்திருக்கார் இல்லையா. பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அருந்தறிந்தவர் ஒருமையுள் ஆமை போல உள்ளத்தடங்கி இருமையுன் கேட்டிருந்தான் புறையற்றே. பெருமை என்ன சிறுமை என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் எம்பெருமான் நமக்காக இந்த மாதிரி அவதாரத்தையும் எடுத்தான் இல்லையா. அதுவும் ஒருமையுள் ஆமை போல உள்ளத்தடங்கி இருமையும் கேட்டிருந்தார் புறையற்று. இந்த என்ன விஷயம்ன்றத லோகத்தில் நம்மளுடைய இக சுகத்தை விட்டுட்டு பரசுகத்துக்கு ஆசைப்பட்டு நமக்கு மோட்சம் நாராயணன் நமக்கு பறைதருவான்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நாம் மேலே மேலே போகணுன்றதுக்காகத்தான் இந்த கூர்மா அவதாரம்ன்ற ஒரு அவதார விசேஷத்தையே எம்பெருமான் நமக்காக கொடுத்தான். இதுதான் பகவத்கீதையில் சாச்சார், இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதான். ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். இதுதான் சுவாமி தேசிகன் அவ்யாசுர் புவனத்திரையும் அனிபிருத்தம் கண்டூய நைரத்ரினான். அதுவும் அந்த முதுகில் சுமந்துண்டு அதை சுகம் ஏற்பட்டு அவருக்கு நித்ரானசிய பரசிய கூர்மோஷ அவருக்கு ஆச்சரியமான ஒரு உறக்கம் ஏற்பட்டு தான் அந்த உறக்கம். அப்போது ஒரு குரட்டை வந்து தான் அந்த குரட்டையிலேருந்து எத்விக்ஷேபன சம்ஸ்கிருதோ ததிபய பிரேங்கோல பரியங்கிக்காக அந்த அலை அவருடைய மூச்சு காத்துலேருந்து வந்த மூச்சு அந்த சுவாசத்துலேருந்து வந்த அந்த காத்துடைய வேகமானது கடலில் அலையாக எழுதான். அது வந்து அலை வந்தவுடனே அது பிரேங்கோல பரியங்கிக்கா அது எம்பெருமானுக்கு ஒரு ஆடிண்டே இருக்க ஒரு கட்டில் போல இருந்து தான் அந்த கட்டில் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டியோடு நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நம்மையெல்லாம் ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது தசாவதார ஸ்தோத்திரத்தில் மூணாவது ஸ்லோகம். தாசன்.